யாருக்கு கால் பண்ணனும்? அம்மா, ஏன் அது மாட்டுறே? மாத்தல், சவுண்ட குறைச்சு வச்சிருக்கேம்மா. சரி, யாருக்கு கால் பண்ணனுமா? ஹர்ஷி, யாருக்கு கால் பண்ணனும்? மிஸ்ஸுக்கு. ஆ, மிஸ் என்ன கேட்பாங்க? அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அம்மா ஹாய் சொல்லா. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய், இப்போ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, கொஞ்ச நேரம் உட்காருங்க, அம்மா வந்து பேசிட்டு வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நேரம் இருடா. ஷோ, இவ டாக்டருக்கு படிக்கிறாளாம். போதுமா, முடியலம்மா என்னால். ஃபீவர் சரியா போச்சு? இல்லை. அப்புறம் வயிறு வலிக்குது. ஐயோ, கையில எல்லாம் பிடிப்பீங்களா டாக்டர்? அப்புறம் வெயிடு மண்டியது. ஐயோ, போதும், தொண்டை வலிக்குது. சரி போதும், கொஞ்ச நேரம் அம்மா பேசிட்டு வருவேன். ஓகே, பொம்மைக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதா பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தீங்க. ஹர்ஷிதா வந்து ஸ்கூல் போகலையா, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலையா, ஹர்ஷிதாவோட ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இன்னொரு ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இன்டர்வியூ ஸ்கூல்லேருந்து எடுக்க போகிறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக எடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து அவளை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாவுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து சொல்லிடுறேன், இங்கே உள்ள ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் இங்கே வந்து KG 1 வந்து எடுப்பாங்க. ஓகேவா? KG 1 அப்படின்னா கிண்டர் கார்டன் 1 அப்படின்னா பேசிக் வந்து நம்ம ஊரில் LKG இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி LKG வந்து இங்கே சேர்ப்பாங்க 4 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். நம்ம ஊர்லலாம் வந்து 3 வயசு ஆனாவே நமக்கு வந்து LKG வந்து சேர்த்துருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, 4 வயசுக்கு நீங்கள் வந்து ஒரு 3-4 இதானா கூட அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் ஹர்ஷிதாவுக்கு வந்து லாஸ்ட் இயரே போன 2019 நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அப்போ வந்து அவளுக்கு வந்து 3.5 வயசு. 3.5 வயசுங்கிறப்போ இங்கே எப்போது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமாக ஸ்டார்ட் ஆகும். ஒன்று வந்து ஏப்ரல் மாதம் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த CBSE இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பரில் ஓப்பன் ஆகும்.
நாங்கள் வந்து ஏப்ரலில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஹர்ஷிதாக்கு வந்து கேட்டிருந்தோம். போன அக்டோபர்லேருந்தே கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து போய் கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க, ஹர்ஷிதாக்கு வந்து அக்டோபர் 24th வந்து பர்த்டே. நாங்கள் வந்து போன வருஷம் நாங்கள் வந்து 3rd பர்த்டே ஆனவுடனே நாங்கள் போய் ஸ்கூல் கேட்க போனதுக்கு அப்போது ஏப்ரலில் கணக்கு வருதா, அப்போ ஏப்ரல்னு இருக்கப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 4 மாதம், ஏப்ரல்லேருந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 6 மாதம் டிஃப்ரெண்ட் வருது, கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, இங்கே மினிஸ்ட்ரி லெவலுக்கு இருந்து அந்த மாதிரி பர்மிட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஓகே அப்படின்ட்டு நாங்களும் ஒரு 2-3 ஸ்கூல் வந்து ட்ரை பண்ணோம், ஆனால் கிடையாது, முடியவே முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கொரோனா எங்களுக்கு வந்ததுனால ஹர்ஷிதா வந்து ஸ்கூல் போயிருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்திருக்க முடியும். அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லா குழந்தைங்களுக்குமே வேஸ்ட்டாக போயிடுச்சு, இவளுக்குமே வந்து ப்ளே ஸ்கூலுமே போயிடுச்சு. ஓகே அந்த ஸ்கூல் தான் கிடைக்கலாம், அட்லீஸ்ட் ப்ளே ஸ்கூலாவது சேர்த்து விட்டோம் அப்படின்னா குழந்தை வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பா அப்படின்றதுக்காக ஹர்ஷிதா வந்து நான் வந்து ப்ளே ஸ்கூலில் போட்டிருந்தேன். ஜஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் தான் போனால் அவளுக்கு வந்து இங்கே வந்து ஜிங்கிள் கிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ளே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன். ஓகே அவளுக்கு வந்து வீட்லேயே வந்து நம்ம பேசுகிறதே இருந்து இல்லாமல் கொஞ்சம் வெளிப்பழக்கம், குழந்தைங்களோட பேசினா தான் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிப்பா அப்படின்றதுக்காக நான் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். ஒரு 2 மாதம் தான் இருந்தால் அதுக்கப்புறம் நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன் ஜனவரி மாதம். அப்புறம் அப்படியே கொரோனா அது இதுன்னு ஆகி அப்படியே ஒரு 6-7 மாதம் அப்படியே ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து வந்து இப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து கொரோனா டைமில் ஸ்கூல் ஓப்பன் ஆகலை, அதனால் எனக்கு வந்து அங்கே ஜிங்கிள் கிட்ஸ் அந்த ப்ளே ஸ்கூல்லேருந்து ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருந்தாங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணி நீங்கள் வந்து குழந்தைய வந்து படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு நான் சொல்லிட்டேன், வேண்டாம் அப்படின்ட்டேன். ஏன் வேண்டாம் அப்படின்னா, ஓகே பள்ளி பருவன்றது அந்தந்த சர்டைன் பீரியடில் இருக்கும், கண்டிப்பாக போய் குழந்தை போய் படித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கிற குழந்தைய போயிட்டு நம்ம வந்து வீட்டில் உட்கார வச்சு படிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். லேர்னிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து விளையாட்டு முறையிலேயே இருப்பாங்க, டிவி, ஃபோனு, திரும்பவும் அந்த ஃபோன்லேயே வந்து ஒரு மிஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தையோட எவ்வளோ லேர்ன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால் ஓகே இன்னும் ஒரு 6 மாதம் தானே குழந்தை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நம்மளோடய விளையாடட்டும், அதனால் ஆன்லைனில் படித்து குழந்தை வந்து கலெக்டர் ஆக வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்து வேணாம் அப்படின்ட்டு ப்ளே ஸ்கூல்லாம் வேணாம், இது ஆன்லைனில் கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன். அதனால் ப்ளே ஸ்கூல் வந்து வேணாம் அப்படின்னாச்சு. எப்படியும் இந்த அக்டோபர் 1st week வந்து ப்ளே ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா போய் விடலாம் அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து இருக்குன்றாங்க, அப்புறம் இல்லைன்றாங்க, அப்புறம் பஸ்ஸு இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லி இதே மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு இல்லை அப்படிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து போய் போய் விட்டுட்டு வர முடியாது. உங்களுக்கே தெரியும் நான் 1st 1 week அப்படிங்கிறப்போ நான் வந்து போய் இங்கேருந்து டாக்ஸியில் போய் பாப்பா வந்து இங்கேருந்து போய் விட்டுட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 25 dirhams ஆகும், நம்ம ஒரு காசுக்கு 500 rupees ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு நான் வந்து 500 rupees ஸ்பெண்ட் பண்ணி நான் இங்கே போகிறேன். ஓகே குழந்தையோட படிப்பு கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனால் அது வந்து 1 weekன்றப்போ ஓகே, இது வந்து மந்த்லி ஃபுல்லாக நான் வந்து ஃபீஸும் பே பண்ணணும் ப்ளஸ் இதுவும் பே பண்ணணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் பஸ் இல்லைன்றப்போ கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரூல்ஸ் பிரகாரம் ப்ளே ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது, ஏன்னா இந்த கொரோனாவால் அப்படின்ட்டாங்க. ஓகேன்ட்டு அதுவும் ஆஃப் ஆகிடுச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்ஷிதாவை எப்போ ஸ்கூல் சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து விடை உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த 24th அவளுக்கு வந்து அக்டோபரோட வந்து 4 வந்து கம்ப்ளீட் ஆகுது இல்லையா, ஆனால் இங்கே உள்ள ஸ்கூலில் எல்லாமே எப்போ ஓப்பன் ஆகும், ஏப்ரல் 1st week போல் தான் ஓப்பன் ஆகுது. அப்போ இவளுக்கு வந்து ஏஜ் வந்து கரெக்டாக இருக்குது, 4 வயசு ப்ளஸ் ஒரு 5-6 மாதம் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து 4.5 வயசில் தான் வந்து குழந்தை வந்து எல்கேஜி, நம்ம ஊரில் வந்து எல்கேஜி, இங்கே வந்து KG 1 வந்து ஜாயின் பண்ண போகிறா. அப்புறம் நான் யோசித்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஐயோ குழந்தைக்கு வந்து ரொம்ப ஏஜ் ஆகுதே, ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகுதே அப்படின்னு நான் வந்து ஒரு சில டைம் நினச்சாலும், இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒன்றுமே தெரியாத குழந்தைய, மழலை குழந்தைய போய் ஸ்கூலில் வந்து தள்ளி விட்டுட்டு அதை படிக்கலைன்னு சொல்கிறத விட குழந்தை வந்து நல்லா புரிஞ்சு படிக்கிற ஏஜ் எதுன்னு பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் தான். ஓகே இந்த கொரோனாவால் நமக்கு வந்து ஒரு 6 மாதம் தள்ளி போகுதுன்னு நினச்சிட்டு, அதனால் ஓகே அவளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெட்டர்ஸுமே ஐடென்டிஃபை பண்ணுவா, 1, 2, 3லேருந்து எல்லாமே சொல்கிறா, ஷேப்ஸு, அப்புறம் அந்த ஃபோனிக் சவுண்டு எல்லாமே அவளே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டதுனால ஓகே இப்போ அவள் என்ன சொல்கிறாளோ என்ன பார்த்தாலும் அப்போ இவளுக்கு வந்து லேர்னிங் பவர் வந்து வந்துருச்சு, அதனால் 4 லேட்டாக ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மனசு தேத்திக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து
எல்லா ஸ்கூலுமே வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. என்னோடய விருப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தமிழ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலில் தான் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் அவுட்ருன்றப்போ இங்கே இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே அந்த ஸ்கூல் எல்லாமே தமிழ் ஸ்கூல் வந்து இருக்குது. இங்கே மெயின் லாங்குவேஜ் வந்து அரபி, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி இல்லைன்னா நம்மளுடைய தமிழ் இருக்கும். அது வந்து ரெண்டு மூணு ஸ்கூலில் தான் இருக்குது. அது கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்படியே கிடைச்சாலும் ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூலாக இருக்கணும். ஃபீஸ்லேருந்து எல்லாமே, இப்போ ஒரு விஷயம் மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது, நிறைய விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். இங்கே நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறதுக்கும் ஸ்கூலுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்றது பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் மெயினாக பார்க்கணும், அப்புறம் பஸ் ஃபீஸ் பார்க்கணும், இது மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலோட குவாலிட்டி இருக்கும் இல்லையா, ஓகே இவங்க வந்து நல்ல குழந்தைய கொண்டு வந்துருவாங்க, அவங்களோட சிபிசி எஜுகேஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம். அதெல்லாம் பார்த்து எல்லாம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலை செலக்ட் பண்ணுவோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு ஸ்கூலு, ஓகே இந்த ஸ்கூலில் நம்ம வந்து குழந்தை சேர்ந்துச்சு நம்மனா நல்ல நாலேஜாக இருக்கும் படிக்கும் அப்படின்னு. ஆனால் இன்னொன்று என்னென்னா, எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, படிக்கிற குழந்தை எந்த ஸ்கூலில் எங்கே இருந்தாலுமே படிக்கும்ன்ற ஒரு இது இருக்குது. ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு பேரண்ட்ஸுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா, நம்மளோட குழந்தை இந்த ஸ்கூலில் படித்தா ஓகே நல்ல நாலேஜாக இருக்கும், நல்லா வளருவா அப்படின்ற ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு ஸ்கூல் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஹை ஸ்கூல் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப ஆசை. ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா பயங்கர ஹை, அது ஹர்ஷிதா படிக்கிறாளோ இல்லையோ நம்ம வந்து ஒரு மூட்டை கணக்கில் படிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளோட நாலேஜை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா வந்து அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன், ஃப்ரெண்டெல்லாம் சொல்லியிருக்காங்க, கேஜி ஒன் கேஜி டூலேயே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ லெவலில் வந்து குழந்தை வந்து படிக்க ஆரம்பிக்குமா எழுத ஆரம்பிக்குமா, அப்போனா அந்த குழந்தையோட லேர்னிங் பவர் எவ்வளோ இருக்கணும், பேரண்ட்ஸ் எவ்வளோ தெளிவாக அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து கைட் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்குது. ஓகே நம்மளால் வந்து கேஜி ஒன் கேஜி டூ ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகே, சிக்ஸ்த்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைய வந்து குழந்தையையும் நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நம்மளும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதனால் ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த டைமில் தான் வந்து இந்த அக்டோபர் செப்டம்பரில் இல்லை, அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து ஸ்கூலில் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஓப்பன் ஆகுது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆன்லைனில் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்புறம் நம்ம வந்து டைரெக்டாக வந்து குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். ஆனால் இந்த கொரோனாவால் நமக்கு வந்து எல்லாமே வந்து ஆன்லைன்லேயே போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் அந்த இந்தியன் ஹை ஸ்கூலு, அதில் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை. அதில் வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி முறையில் தான் வந்து எடுப்பாங்களாம் அந்த குழந்தைங்கள வந்து, அந்த 500 கிட்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் வந்து சிப்ளிங் கோடு எடுத்து என்னென்னா குழந்தைங்க அவங்களோட அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்களே அவங்களுக்காக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் இருப்பாங்களே அவங்களோட குழந்தைங்க, அந்த மாதிரிலாம் இருந்துட்டு கடைசியாக நம்மளை வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியா இருந்தாலும் அதுலேயே போடணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த எப்படியும் இந்த அக்டோபர் 15th அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகிடும், இருந்தாலும் அதுலேயும் அப்ளை பண்ணணும். அதை விட இன்னொன்று என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம எதிர்பார்த்தே ஸ்கூல் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம வந்து மற்ற ஸ்கூலெல்லாம் விட முடியாது இல்லையா. அதனால் இங்கே இருக்கிற ரெண்டு மூணு ஸ்கூல் என்னென்னா பக்கத்துலேயே இருக்கிற ஸ்கூல், ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல் வந்து இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அங்கேயும் வந்து போட்டு வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்லேருந்து ஹர்ஷிதாக்கு வந்து இன்டர்வியூன்னு சொல்லி ஜூம் மீட்டிங்கில் வந்து அவளுக்கு வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. இந்த இன்டர்வியூ வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி எடுத்தாங்க, ஏன்னா இது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, எதாவது கேட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹர்ஷிதா எப்படி அட்டன் பண்ணா அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். நான் எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனே இல்லை, ஏன்னா வந்து ஹர்ஷிதா வந்து எல்லாம் அவளுக்கு வந்து ரொம்ப ஓஹோன்னு படிப்பான்னு நான் சொல்ல வரல, ஓகே அவள் வந்து கேட்ச் பண்ணிடுவா அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவளுக்கு வந்து காலையிலேருந்து நான் ஒன்றுமே சொல்லி கொடுக்கல, விட்டுட்டேன் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இப்போ வந்து ஜூம் மீட்டிங் வச்சுருந்தாங்க, அவளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணா என்னென்னா வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படிங்கிறப்போ ஐம் ஃப்ரம் இந்தியா அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைக்கு வந்து சொல்ல தெரியாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இங்கிலீஷ் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் வந்து வீட்டில் வந்து இங்கிலீஷ் பேசுகிறது கிடையாது. அப்புறம் இது இருக்கட்டும், இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் இங்கே ஹர்ஷிதாட்ட வந்து இங்கிலீஷ் பேச மாட்டீங்க
அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அதில் கேட்டிருந்தீங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன். இப்போது நம்மளுடைய தாய்மொழி எதுவோ, இப்போது நம்ம தமிழாக இருக்கனால நம் தமிழ் பீப்புளுக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய தாய்மொழி எதுவோ அதை மட்டும்தான் குழந்தையோட வளரும் பருவத்தில் நீங்கள் அந்த பேஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, தமிழை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் ஆகட்டும், ஹிந்தி ஆகட்டும், ஃப்ரெஞ்ச் ஆகட்டும், மற்ற எந்த மொழியாக இருக்கட்டும், குழந்தை வந்து ஸ்கூலில் போய் லேர்ன் பண்ணி அவள் வந்து கற்றுக்குவாள். ஆனால் நீங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இங்கிலீஷ் கொடுத்துடணும், தமிழ் வந்து எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஆனால் நம்மளுடைய தாய்மொழியை கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் ஹர்ஷிதாட்ட வந்து வீட்டில் வந்து நாங்கள் இங்கிலீஷ் எதுவுமே ஒரு சிங்கிள் வேர்டு கூட நாங்கள் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. டேக்கு, கோ டு பாத்து, கோ டு டாய்லெட்டு, ஹர்ஷிதா கோ டு பெட்டு, வெரி கேர்ஃபுல், அதெல்லாம் நாங்கள் எதுவுமே அவள்கிட்ட ஒரு சிங்கிள் வேர்டு கூட நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், அவருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குழந்தை வந்து இப்போ வளரும் பருவத்தில் வந்து குழந்தைய வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அந்த குழந்தை என்னன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், அதனுடைய மூளை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த ஒரு ஒரு பேஸ்மெண்ட் லெவலில் வந்து நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி இந்த மாதிரிலாம் போட்டு திணிச்சிங்க அப்படின்னா குழந்தை வந்து ப்ராப்பராக ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்கவே முடியாது. அதனால் நான் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஹர்ஷிதாக்கு வந்து தமிழ் நல்லா பழகினதுக்கப்புறம் இங்கிலீஷ் எங்கே போனாலும் கற்றுக்குவாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நான் இங்கே வந்து எதுவுமே நான் வந்து அவளுக்கு சொல்லியே கொடுக்கல, ஆனாலும் பார்த்திங்கன்னா அவள் வந்து இந்த டிவி பார்க்குறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அவளே லேர்ன் பண்ணிக்கிறாள், இங்கிலீஷ் எல்லாமே அவளே பேசுகிறா, ரொம்ப லைன் பை லைனாலாம் படிக்க மாட்டாள். ஓகே, அந்த லெவலுக்கு நம்ம சொல்லி கொடுக்காமலே அவள் வந்து புரிஞ்சுக்கிறாங்கிறப்போ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப இதாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஸ்கூல் போகிற சமயத்தில் அது ஒரு கட்டாயமாக ஆயிடும். என்னென்னா மற்ற குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுகிறப்ப நம்ம குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் பேசுகிறோம். இதுவே வந்து மற்ற லாங்குவேஜ் உள்ள பிள்ளைங்க வந்து தமிழ் பேசுங்களா? கண்டிப்பாக முடியாது, வீட்டில் பேசினா மட்டும்தான். அதனால் எது பேஸ்மெண்ட்டு அதை மட்டும் நான் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் எது, நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ். அதை கொடுத்துட்டேன் அப்படின்னா மற்ற லாங்குவேஜ்லாம் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து இங்கிலீஷில் வந்து அவளுக்கு வந்து எந்த ஒரு கான்வர்சேஷனுமே எதுவுமே நாங்கள் வந்து பண்ணல. இப்போ வந்து அவள் வந்து அவளே வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவளே கேட்குறா, மாமி ஐ லைக் மில்க், மாமி ஐ லைக் பொட்டேட்டோ, மாமி ஐ லைக் சிக்கன் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒன்று ஒன்றா கேட்குறா. அப்புறம் கமான் மாமி, குயிக் மாமி அப்படின்னு ஒவ்வொரு அவள் பேசும்போதே நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, நம்ம ஒன்றுமே சொல்லித்தரலாம் ஆனால் புள்ள புரிஞ்சிக்குது, அவளே பேசுகிறாளே அப்படின் இருக்கப்போ சந்தோஷமாக இருக்குது. அந்த அதனால் எனக்கு வந்து இங்கிலீஷ் சொல்லித்தரலை அப்படின்னு எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தெரில. ஆட்டோமேட்டிக்காக அவள் வந்து படிச்சிருவாங்கிற ஒரு இது இருக்குது. அப்புறமேட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு சொல்லிட்டேன், இங்கிலீஷ்க்கும் சொல்லிட்டேன். அப்புறம் ஸ்கூல் எல்லாமே வந்து இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் எல்லா ஸ்கூலுக்குமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து இதாகிட்டதுனால நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்கூல் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து தாராளமாக போடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ஹர்ஷிதாக்கு வந்து என்னென்ன இங்கிலீஷில் வந்து கேட்டாங்க அப்படின்றதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், வீடியோ வந்து போடுறேன். அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை, ஏன்னா ஏபிசிடி கேட்டாங்க, வாட்ஸ் ஒன் நேம் கேட்டாங்க, அப்புறம் ஃபாதர் நேம்லாம் கேட்கல, வாட்ஸ் ஒன் நேமு, அப்புறம் இது சர்க்கிள்லாம் போட்டு காமிச்சாங்க, ஷேப்ஸு கேட்டாங்க, அப்புறம் நம்பர் கேட்டாங்க. இவங்க 3 சொன்னால், அப்புறம் 6, 8 போட்டாங்க, எல்லாத்து மூணுமே சொல்லிட்டா, அப்புறம் ஏ போட்டாங்க, அப்புறம் டி போட்டாங்க, இதெல்லாம் ஹெச் போட்டாங்க, அது எல்லாத்தையும் அவன் கரெக்டாக சொல்லிட்டா. அப்புறம் உன்னோட சாங் பாடு அப்படின்னோடனே ஐம சர்க்கிள் அந்த சாங் பாடுனா, அதனால் ஓகே அவளுக்கு அவள் வந்து செலக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு சொன்னாங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னாங்க. ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வந்து தமிழ் வீட்டில் சொல்லித்தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் வந்து சொல்லித்தரேங்க. ஏன்னா வந்து நம்மளுடைய தாய்மொழியை வேறு யாராலுமே, நம்மளுடைய பேரண்ட்ஸை தவிர வேறு யாராலுமே குழந்தைக்கு வந்து ஊட்ட முடியாது. அதனால் முடிஞ்ச வரையிலும் அவங்கவுங்க தாய்மொழியை குழந்தைக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க. முதல்ல ஆனாவனா, அக்கா, இக்கு, இங்கே, காய்ச்சாலேருந்து எல்லாமே குழந்தைக்கு வந்து சைட் பை சைட் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதனால் முடிஞ்ச வரையிலும் நீங்களும் சொல்லி பழகுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன், அதனால் தமிழும் வந்து சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் ஏபிசிடி எல்லாமே வந்து அவளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறான். ஒன்ஸ் சொல்லி கொடுத்தான் அப்படின்னா நல்லா கேட்சப் பண்ணிக்கிறான்.
ரொம்பவும் வந்து அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது கிடையாது, படி படி படின்னு. ஏன்னா குழந்தை ஸ்கூல் போனால் ஆட்டோமேட்டிக்காக படிக்கணுன்றது வந்துடும்ன்றதுனால அவளுக்கு வந்து அந்த ஒரு டைம் டேபிள் மாதிரி கொண்டு வந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த டைமுக்கு படிக்கணும், அம்மோ இது வந்து ஸ்லீப்பிங் டைம், இது வந்து சாப்பிட்ற டைம், இது வந்து படிக்கிற டைம், உன்னோட ஸ்டடி டேபிளை நீ வந்து க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து அந்த ஒரு பேசிக்கான விஷயத்த வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தை புரிஞ்சுக்கும். இப்போது அவளோட ஸ்டடி டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா, புக்ஸ் எல்லாம் இங்கிட்டு தான் வைக்கணும், கலர் பென்சில் இங்கிட்டு தான் வைக்கணும். அப்போ அவளோட டேபிளை வந்து கிளியர் பண்ணிடுறா. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக எல்லா இடத்துக்குமே வந்துடும். இப்போ நானே வந்து ஒரு பொருளை வந்து மாற்றி வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அவள் சொல்கிறா வந்து, அம்மா இங்கே வைக்கக்கூடாதுமா, இங்கே தாம்மா வைக்கணும், இது உடஞ்சிரும்ல அப்படின்றா. ஓகே, இந்த பேசிக் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை வந்து எந்த நாலேஜாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் ஏபிசிடிலாம் வீட்டில் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இல்லை, ஏபிசிடிலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன், இங்கே ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வெஜிடபிள்லாம். இப்போ வந்து நான் எதுவுமே அவளுக்கு வந்து ப்ராப்பராக சொல்கிறது இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ஸ்டடி டைம்னு அவளுக்கு நான் வந்து டைம் கொடுத்ததுனால அவளே என்ன பண்ணிடுறான்னா லேர்ன் பண்ணிக்கிறாள். இது வந்து டீனா டாகு, டீலே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி அந்த வேர்ட்ஸை வந்து சொல்லி அவளே பழகிக்கிறா. அதனால் எனக்கு வந்து அவளை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து படிக்க வைக்கிறதில்ல. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோனிக் சவுண்ட் வந்து சொல்லி கொடுங்க, சவுண்டு சொல்லி கொடுங்கன்னு. நான் வந்து டிவியில் தான் வந்து அவளை வந்து படின்னு நான் வந்து சொன்னதே கிடையாது. என்ன சொல்லுவேன்னா, உங்கள் மிஸ் இப்போ வந்து ஆன்லைனில் வருவாங்க, ஃபோனில் வருவாங்க, டிவியில் வருவாங்க, நீ வந்து படிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவேன். சரி ஓகேம்மா அப்படின்னா உடனே அந்த ஃபோனிக் சவுண்டு ஒரு சாங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து அவளுக்கு வந்து போட்டு கொடுத்துருவேன். அது இங்கே பாரு, இதுதான் உங்கள் மிஸ்ஸு, இவங்க மிஸ்ஸை வந்து கேப்டினா அப்படின்னு ஒவ்வொரு பேர் நேம் வந்து நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன். அதோடனே குட் மார்னிங் சொல்லணும்னே மிஸ்ஸுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிவிட்டு மிஸ்ஸு சொல்கிறத அப்படியே சொல்லணும் அப்படின்னோடனே அவள் வந்து அப்படியே சொல்லுவாள். அந்த ஃபோனிக் சவுண்டு எல்லாமே வந்து அவள் வந்து அந்த ஃபோனிக் சவுண்ட் மீன்ஸ் அந்த வோக்கல் சவுண்டு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அவளே லேர்ன் பண்ணிக்கிறாள். ஓகே, இவ்வளோதான் இது. அதுக்கப்புறம் வந்து அர்ச்சிதாவோட மிஸ்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து பார்ப்போம், சரியா அம்முக்குட்டி? அம்முளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து அர்ஷிதாவோட மீட்டிங் பார்த்துட்டு நம்ம வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து அர்ஷிதாவோட ஃபோனிக் சவுண்டு எப்படி அவள் வந்து அவளாக வந்து கற்றுக்கிறா அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கேஷுவலாக வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். நல்லா அழகாக அவள் வந்து சொல்லுவாள். அந்த மிஸ்ஸு அவங்க மிஸ் அந்த மிஸ் எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான். இப்போது இன் ஐக்கு வந்து இன்னு வருமா, இன்னு அப்படின்றத அந்த ஆக்ஷனோட அழகாக சொல்கிறவா. அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு கேட்சப் பண்ணி இது பண்ணுறேன். அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.